நீலகிரி ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு பாராளுமன்ற வரியாக அணி பிரிவுகளினுடைய மாநாடுகள் நடத்திக்கொண்டிருக்கிறது. பிரதிநிதிகள் மாநாடு இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில், குறிப்பாக நம்மளுடைய ஊட்டியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீலகிரி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட மகளிர் அணி பிரதிநிதிகள்னா நிர்வாகிகள் அவர்களுடைய மாநாடு, அதே போல் இளைஞர் அணி அவர்களுடைய மாநாடு நடைபெற்றது. மகளிர் அணி மாநாட்டில் தேசிய மகளிர் அணி தலைவர் மரியாதைக்குரிய திரு வானதி சீனிவாசன் ஜி அவர்களும், ஹரியானாவை சார்ந்த திருமதி சுனிதா அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல் இளைஞர் அணி மாநாட்டில் இளைஞர் அணி இந்த மாநில தலைவர் சகோதரர் சிவா அவர்கள் கலந்து கொண்டார். ரமேஷ் சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிக வெற்றிகரமான இரண்டு மாநாடுகள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பாராளுமன்றம், நீலகிரி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் தேர்தல் பணியை நாங்கள் தொடங்கி அந்த தேர்தல் பணியானது நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் கோயம்புத்தூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் வடக்கு அல்லது நீலகிரியில் இருக்கிற அனைத்து நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களும் முழு நேரமாக தங்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு தேர்தல் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய பூத் லெவலில் பூத் கமிட்டிகளை நிறைவேற்றும் பணி ஏற்கனவே போன மாதமே முடிவடைந்திருக்கிறது. அதே போல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடன் உரையாடுகின்ற இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி இந்த முறை கடந்த 28ஆம் தேதி அன்று போன ஞாயிற்றுக்கிழமை அன்றை நடந்தது. அதில் நம்மளுடைய அனைத்து பூத்துகளிலுமே, நீலகிரி பாராளுமன்றத்தில் உட்பட்ட 1618 பூத்துகளிலுமேயே எங்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியானது அங்கு நடைபெற்றது. பிரதமர் அவர்கள் உரையாற்றுவதை அனைத்து பொதுமக்களுடன் எங்களுடைய நிர்வாகிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டு இப்போ ஒவ்வொரு பூத்துலேயுமே நம்மளுடைய தாமரை வரையும் அந்த வேலையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியை தொடங்கி தேர்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி பாராளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி வெல்வது 100% உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மேலே மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. மக்களை வந்து சந்திப்பதில்லை, மக்கள் குறைகளை தீர்ப்பதில்லை. கிட்டத்தட்ட 15 வருடம் அவர் வந்து இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மக்களுக்கு தேவைகளை செய்யவில்லை என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே வந்து நம்மளுடைய படுகை என மக்கள் ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை கொண்டவர்கள். அனைத்து மக்களுமே ஆன்மீகம், அனைத்து சமூகம், குறிப்பாக இங்கே நம்மளுடைய நீலகிரியில் இருக்கிற படுகர் இன மக்கள் ஆன்மீகத்தின் மேலே பற்றுள்ளவர்கள், ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தின் அவர்களுடைய மேலே ஒரு தாக்குதல், அதாவது இந்து மதத்திற்கு எதிராக பேசுவது, சனாதானத்திற்கு எதிராக பேசுவது, சனாதானத்தை ஒழிப்பேன் என்று பேசுவதெல்லாம் அந்த மக்கள் விரும்பவில்லை. அதே போல் இங்கே இருக்கிற படுகர் இன மக்களினுடைய மிக முக்கியமான கோயில் வந்து எத்தையம்மன் கோயில். அந்த எத்தையம்மன் கோயிலை வந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுப்பதற்கு முயற்சித்த நேரத்தில் அதை எதிர்த்து அவர்கள் திமுக குரல் கொடுக்கவில்லை. மக்கள் அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியில் போகணும், எங்களுடைய நிர்வாகத்தில் வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்கள் இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் கோயிலுடைய சொத்தை கொள்ளையடிப்பதற்கு கோயில் நிர்வாகத்தில் வேணும்ன்ற அந்த எத்தையம்மன் கோயிலை அவர்கள் எடுப்பதற்கு எத்தனை தருகிறார்கள். மக்களுடைய போராட்டம், அவர்களுடைய எதிர்ப்புனால இப்போ அவர்கள் அப்படி ஆனால் ஆர்டர்லாம் போட்டிருக்கின்றதாக கேள்விப்பட்டால் ஆனால் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறதாக தெரிகிறது. இப்படி இந்து மதத்திற்கு எதிராகுது, பெண்களுக்கு எதிரான தாக்குதல், இந்து பெண்களை கேவலமாக பேசுவது, தரைக்குறைவாக பேசுவது, சனாதானத்தை தரைக்குறைவாக பேசுவது, இங்கே இருக்கிற அருந்ததியர் மக்களை தரைக்குறைவாக பேசுவது, இப்படி அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் இங்கே இருக்கிற பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறார். இப்போ நீலகிரி, நீங்கள் இருக்கிறீங்க ஊடக சகோதரர், நீங்கள் போய் நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்னு டெல்லியில் சொன்னால் தலைமுடி வெக்கம். ஏன்னா
1,26,000 கோடி ரூபாய் கூட, 1 ரூபாய் 2 ரூபாய் ஊழல்ல 1,26,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து நமக்கெல்லாம் தலைகுனிவு ஏற்படுத்திய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதனால் மக்கள் இந்த முறை பாரதி ஏற்கனவே 98-99 நம்மளுடைய மாஸ் மாதன் ஐயா அவர்கள் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவருடைய அதே வீட்டில் தான் நாம் தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறோம். அவருடைய வீட்டில் தான் நாம் இப்போ உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். மாஸ் மாதன் ஐயா அவர்களை எப்படி மக்கள் பேராதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தார்களோ அதே போல் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய வேட்பாளருக்கு தாமரையில் யார் நிற்கிறார்களோ அவருக்கு அவர்கள் பேராதரவு கொடுத்து இந்த முறை 3வது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கு இருப்பார். நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு இருப்போம் அவர் அமைச்சரவையிலும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு தலைவர், மக்களால் போற்றுகின்ற தலைவர், மக்களால் தெய்வமாக போற்றுகின்ற ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை கேவலமாக பேசுவது நான் அவரை மதிக்கிறது இல்லை. இப்படி பேசுகிற தலைவரை யாராவது மக்கள் மதிப்பார்களா? மக்கள் அதனால தான் மக்களுக்கு பயந்துட்டு அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் தொகுதி மாறுறாரா இல்லை தேர்தலையே நிற்க போகிறது இல்லையோ யாருக்கு தெரியும். செக்ஷன் 70 பிரச்சனை இது நேற்று இன்றைக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு காலங்காலமான பிரச்சனை. இப்போ என்னென்னா அந்த ஜமீன் ஒழிப்பில் தானே அந்த இடத்தை கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த ஜமீனை வந்து அந்த இடத்த வேணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்காரங்க நாங்கள் தான் இப்போ இடத்துக்கு உரிமையாளர், ஏதோ எங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு இப்போ கொடுங்கன்ட்டு மறுபடியும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸை வந்து நாம் சட்டப்படி எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அது மக்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களோட துணை இருந்து சட்டப்படியாக அந்த வழக்கை நடத்தி நாம் அவர்களுக்கு உரிமை பெறுவதற்கு நாங்கள் முழுமையாக துணை இருப்போம். என்ட்ரி வரவேற்கத்தக்கது. நம்மளுடைய ஜனநாயக நாடு நம்மளுடைய இந்தியா வந்து மதர் ஆஃப் டெமோக்ரஸி. நம்மளுடைய நாட்டில் தான் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அவர் சேவை செய்வதற்கு மக்களுக்காக அது குறிப்பாக தமிழக மக்களுக்காக சேவை செய்வதற்காக அவர்கள் வர இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை நான் முழுமனதாக வரவேற்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.